₹5,000 அந்த மாதிரி வருமானத்துக்கு போயிருந்தோம். இப்போ இந்த ஆட்டோ வந்து இந்த ₹500 ₹1,000 நிறுத்தினால எங்களுக்கு வருமானமே சுத்தமாக போச்சு. ஒரு நாளைக்கு ₹150 ₹200 இவ்வளோதான் எங்களுக்கு வருமானம் நிற்குது. இதில் வர வண்டியான 1,000 ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு குழப்பத்தை இல்லை, இது எதனால் அறிவிச்சாங்கன்னா தெரியல. ஏழைங்கள்லாம் தடுத்தான் நிற்கிறோம். அண்ணாலங்காச்சி ஆட்டோ ஓட்டால் தான் எங்களுக்கு ஒரு நாள் ₹500 நிற்குது. இதில் ஆட்டோலையும் வருமானத்தில் கிடையாது. 150 தான் அது வீட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். இதில் வாடகை வண்டி ஓட்டுற வாடகை வண்டி சொந்த வண்டிக்காரன்னா பரவாயில்ல, வாடகை வண்டி ஓட்டத்தில் முக்கால்வாசி 350 ரூபா கடைசம் கொடுத்து ஒரு நாள் வண்டி ஓட்ட முடியல எங்களால். இது என்னால் தான் எங்களுக்கு தோணி நாங்கள் என்ன தான் பண்ணுறது, இதை நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஒன்று வண்டி வாடகைலாம் போய் ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு 500 ரூபா கிடைக்கும், டிரைவருக்கும். இப்போ வந்து அது இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சவாரி எங்கேயுமே எந்த பிசினஸ் நடந்ததுனால அந்த கஸ்டமர் வண்டியில் ஏற மாட்டேங்குது. அப்போ எல்லா வண்டியும் போயிட்டு போயிட்டு எம்ஜியாக தான் வராங்க. ஒரு சவாரிக்கு போனால் 2 hour 3 hour அதுக்குள்ள ஒரு கஸ்டமர் கிடைக்கும். அதுபோல் எல்லா ஆட்டோக்கும் இதே பாதிப்பு தான். நீ டியூ கட்ட முடியல, பேங்க் வந்து ஃபோன் மேலே ஃபோன், 4 டியூ பெண்டிங் வந்துச்சு, அவன்ட்டு யூனியன் பேங்க் டியூ கட்ட முடியல, ஃபோன் மேலே ஃபோன் எடுத்து மேனேஜர் பேசுகிறேன், கட்டுற சார் டைம் என்ன அப்போ கட்டிட்டு காட்டுறேன். அது பேசுனால மறுநாள் வண்டி இதுமாதிரி உட்காராது, உட்காந்து ரெண்டிங்கில் இருக்கும். ஓகே, 9 மணிக்கு போனால் இன்னும் போனி பண்ணல, பண்ணல, எல்லாம் டீ தான் டீ காரணமே இப்போ 2 ரூபா வச்சுக்கிறேன்.